பறவை இனங்கள்லையே தோற்றத்தில் ஒரு பயங்கரத்தன்மையோட பார்க்குறதுக்கு அச்சமூற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒன்றுனா அது ஆந்தைகள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பயங்கரத்தன்மையோட எஸ்பெஷலி ராத்திரி நேரங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பேய் படத்தை பார்க்குற மாதிரியான பயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஆந்தைகளுக்கு ராத்திரி நேரத்தில் மட்டும்தான் கண்கள் தெரியும், பகலில் கண்கள் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் சொல்கிறதோட அதை ஒரு அமானுஷத்தோட சிம்பிளாகவும் ஒரு நெகட்டிவிட்டியோட சிம்பிளாகவும் தான் நம்மளோட ஊரை நம்ம பார்த்து இருக்கோம். பட் ஆக்சுவலி நாம எல்லாம் நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளோ மோசமான பறவையா, இல்லை இதுங்களுக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ராத்திரியில் மட்டும்தான் கண்கள் தெரியுமா, பகலில் கண்கள் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான ஆந்தைகளை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுடைய நாட்டில் நம்ம ஆந்தைகளை ஒரு கெட்ட சகுனத்தோட சிம்பிளாக பார்த்துட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மேலை நாடுகளில் ஆந்தைகளை ஞானத்துக்கும் அறிவுக்கும் சின்னமாக பார்க்குறாங்க. இதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய நிறைய கல்வி நிறுவனங்களுக்கே ஆந்தைகளை தான் சிம்பிளாக பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக ஆந்தைகளை நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராத்திரி நேரத்தில் ஆக்டிவாக வேட்டையாடக்கூடிய பறவைகளை நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரங்களில் கழுகுகள் மாதிரியான பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வேட்டைக்கு வரும். இதனால் ஆந்தைகளுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ராத்திரி நேரங்களில் வேட்டையாடினா இந்த காம்படிஷனை தவிர்க்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆந்தைகள் ராத்திரி நேரங்களில் வேட்டையாட ஆரம்பிச்சு இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். பட் இதுலேயுமே சில ஆந்தைகள் பகல் நேரங்கள்லையுமே வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது. அந்த ஆந்தை வகைகளை டயர்னல் அப்படின்னு சயின்டிஃபிக்கலி சொல்லுவாங்க. ஆந்தைகளில் 200 மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஆந்தைகள் இருக்கு. அண்ட் அதில் மெஜாரிட்டி ஆசிய பகுதிகளில் தான் வசிக்குது. இந்த ஆந்தைகள் எல்லாம் 1 to 4 kg வரைக்குமான எடையில இருக்கக்கூடியது. ஆந்தைகளில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆந்தை எல் அவுல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆந்தை தான். இது 6 வரைக்கும் தான் மேக்சிமம் வளரக்கூடியது. அண்ட் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஆந்தை வகை கிரேட் கிரே அவுல், இது 32 வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் கியூபாவில் 3.6 உயரம் வரைக்கும் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆந்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ராத்திரி நேரங்களில் மட்டுமே இந்த ஆந்தைகள் வெளில வர்றதுனால அதுங்களுக்கு பகல்ல கண்கள் தெரியாது அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டு வருது. பட் ஆக்சுவலாக இது உண்மை கிடையாது. ஆந்தைகளுக்கு பகல்லையுமே கண்கள் நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக 2 கொண்ட தோற்றம் உள்ள ஒரு பறவைனா அது ஆந்தை தான். மனிதர்கள் மாதிரியே கண்கள் இருந்தாலுமே கூட மனிதர்களுடைய கண்களுக்கும் ஆந்தைகளுடைய கண்களுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கு. ஆந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்களை விட தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப தெளிவா தெரியும். இப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவா பார்க்கக்கூடிய இந்த திறனை பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷன் இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆந்தைகளால் அதுங்களுடைய விழிகளை அசைக்கவோ இல்லை சுழற்றி பார்க்கவோ முடியாது. அதுக்கு பதிலாக ஆந்தைகள் அதுங்களுடைய கழுத்தை தான் சுற்றி பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. ஆந்தைகளுடைய கழுத்துக்கள் 270 அளவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு இதுங்களுக்கு உதவி செய்யும். இப்படி சுற்றி பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோட பார்க்கறதுக்குமே இந்த கழுத்து தான் ஆந்தைகளுக்கு உதவி செய்யுது. நாம் எப்படி கண்களை யூஸ் பண்ணி சுழற்றி சுழற்றி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆந்தைகள் அதுங்களுடைய கழுத்தை பயன்படுத்தி பார்க்குது. ஆந்தைகளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு அதுங்களுக்கு 3 வகையான இமைகள் இருக்கு. ஆந்தைகளுடைய கண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம், இதுங்களுடைய பார்வை ராத்திரி நேரங்களில் தான் ரொம்பவே துல்லியமா இருக்கும். பகல் நேரங்கள்லையும் இதுங்களுக்கு கண்கள் நல்லா தெரிஞ்சாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது ராத்திரி நேரங்களில் இதுங்களுடைய பார்வை ரொம்ப துல்லியமா இருக்கும். ஆந்தைகளுடைய கேட்குற திறன் ரொம்பவே துல்லியமானதாக இருக்கிறதுனால வேட்டையாடுறதுக்கு இதனுடைய பார்வை திறனை விட கேட்கிற திறன் ரொம்ப அதிகமாக உதவி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். கேட்கும் திறனுக்கும் பார்க்கும் திறனுக்கும் நிகராக ஆந்தைகளுக்கு வேட்டையாடுறதுல உதவி செய்கிற இன்னொரு திறன் ஆந்தைகளுடைய பறக்கக்கூடிய திறன் தான்.
ஏன்னா ஆந்தைகளால் கொஞ்சம் கூட சத்தமே வராத அளவுக்கு பறக்க முடியும். இதனால் ஆந்தைகளால் அதுங்களுடைய இறைக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு இறையை நெருங்க முடியும். இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆந்தைகளுடைய ரெக்கைகள் தான். ஏன்னா இந்த ரெக்கைகள் மற்ற பறவைகளுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக மிருதுவானதாக இருக்கிறதுனால இதுங்க பறக்கும்போது கொஞ்சம் கூட சத்தமே வராது. அண்ட் ஆல்சோ இதுங்களுடைய ரெக்கையில் நாம யூஸ் பண்ற சீப்பில் இருக்கக்கூடிய பற்கள் மாதிரியான சின்ன சின்ன பற்கள் அமைஞ்சிருக்கும். இதெல்லாத்தையும் தவிர இந்த ஆந்தைகளுக்கு நிறைய சிறப்பு அம்சங்களுமே இருக்கு. ஆந்தைகளுக்கு சைக்கோடாக்டைல் அப்படிங்கிற பாதம் இருக்கு. அதாவது சைக்கோடாக்டைல் அப்படிங்கிறது பாதங்கள்ல முன்னாடி ரெண்டு விரல்களும் பின்னாடி ரெண்டு விரல்களும் அமைஞ்சிருக்கும். இந்த பாத அமைப்பை வச்சு எந்த ஒரு பொருளையுமே அதுங்களால ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்க முடியும். ஆந்தைகளுடைய வலுவான கூரிய நகங்களும் அதுங்க அதுங்களுடைய உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிழிச்சு எறியறதுக்கு உதவி செய்து பேசிக்கா இந்த ஆந்தைகள் இயற்கையாவே படைக்கப்பட்ட உளவாளி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆந்தைகளால மாறி வாழ்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆந்தைகளுக்கு கூடு கட்டுறது அப்படிங்கறது ஒரு தெரியாத விஷயம். சோ பேசிக்கா மத்த பறவைகள் கட்டி வச்சிருக்கிற கூட்டுலதான் இதுங்க அதனுடைய முட்டைகளையே போடும். ஒரே சமயத்துல ரெண்டு முட்டைகளை ஆந்தைகள் போடும். அண்ட் இந்த முட்டைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய குஞ்சுகள் அதுங்களுக்கு பறக்கும் திறன் வந்த உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். இப்படி பறந்து போற அந்த ஆந்தைகள் 20-25 வருஷங்கள் வரைக்கும் உயிரோட வாழுமா? மண்புழுவுக்கு ஈக்குவலா விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னே நாம ஆந்தைகளை குறிப்பிடலாம். இதுக்கு காரணம் விவசாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி அப்புறம் பூச்சிகள் எல்லாத்தையுமே பெரிய அளவுல வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கும் செழிக்க வைக்கிறதுக்கும் ஆந்தைகள் உதவி செய்து. இதோட நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வரோம். இந்த வீடியோல நாம ஆந்தைகளை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா ஆந்தைகளை பத்தின நம்மளுடைய நெகட்டிவ் இமேஜ் மாறி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காம பதிவிடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.